कर्मस्य प्रीति लाभो जीवे दयावते जीवस्य तत्व जिज्ञास नार्थो यश्चेह कर्मभिः कर्मस्य नेन्द्रिय प्रीति செயல்பாடுகள் அப்படிங்கிறது ஒருவனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அவனுடைய ஆசையை திருப்திப்படுத்துவதற்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதற்காக அவன் செயல்படணும், ஒருத்தர் எதற்காக செயல்படணும் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகளானது தீவசிய தத்துவ ஜிக்யாசகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருத்தனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறத பகவானை பற்றி புரிந்து கொள்வதற்காக அவனுடைய வாழ்க்கையை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறார். எப்படி பிறந்துட்டோம், பிறந்து என்ன பண்ணுறோம், நம்ம செயல்பாடுகளை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறீங்க கர்மத்தை பண்ணக்கூடாது, கர்மம் செய்யக்கூடாது, செயல்பாடுகளை பண்ணக்கூடாதுன்ட்டு. அப்போ செயல்பாடுகளை பண்ணாமல் என்ன தான் பண்ணுறது, சும்மா உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இங்கே சொல்கிறாரு எல்லா செயல்பாடுகளையும் பண்ணுங்க, ஆனால் இலக்கு என்னவாக இருக்கணும், இந்திரிய பிரீத்தி என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்ற இலக்கை விட்டு விட்டு பகவானை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற இலக்கை வச்சு நம்ம செயல்பட ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த செயல்பாடுகள் நம்மை பந்தப்படுத்தாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செயல்பாடுகள் ஒன்று தான், செயல்பாடுகள் எந்த வித்தியாசம் வரப்போகிறது கிடையாது. அந்த செயல்பாடுகளோட இலக்கை நம்ம மாற்றிக்கணும். அதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லிக் கொடுக்குறார். பகவத்கீதையில் அவர் சொல்லும் போது கர்மஜம் புத்தி யுக்தாகி அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவனுடைய கர்மத்தை எப்படி பண்ணும், புத்தியோடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புக்தி யுக்த ஜஹாதிக உபய சுகிருத துஷ்கிருதே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தஸ்மாத் யுத்தா யுத்தஸ்வ, ஒருவன் தன்னுடைய கடமத்தை எப்படி சொன்னும், புத்தியோட பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புத்தி யோகம் அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்வார் பகவத்கீதையில். புத்தி யோகம்னா என்னது, புத்தியோட செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படின்னு அர்த்தம். எந்த புத்தியோட செய்யணும், இந்த ஆத்மாவை உணரணும் அப்படின்ற இலக்கோடு செய்யணும் அப்படி செய்கிறோம் அப்படின்னா அதுதான் புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசகா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வாழ்க்கையினுடைய குறிக்கோள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பகவானை உணர்வதற்காக நம்ம எல்லா விதமான காரியங்களும் பண்ணும். காலைல எல்லோரும் எந்திரிக்கிறோம், காலைல குளிக்கிறோம், எல்லோரும் ட்ரெஸ் பண்ணுறோம், எல்லோரும் சமைக்கிறோம், எல்லோரும் சாப்பிட்றோம், எல்லோரும் வேலைக்கு போகிறோம், குடும்பத்தை பாதுகாக்கிறோம், காரியம் ஒன்று தான். ஸோ பக்தி வந்த மாதிரி இதே காரியம் தான் பண்ண போகிறோம். ஆனால் பக்தி வந்த மாதிரி என்ன பண்ணுறோம், இதை பகவானுக்காகன்னு பண்ணுறோம். காலைல எந்திரிக்கிறோம், எதுக்காக எந்திரிக்கிறோம், மங்களாரத்தை அட்டன் பண்ணுறதுக்காக. காலைல குளிக்கிறோம், எதுக்காக குளிக்கிறோம், பகவானுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்றதுக்கு. காலைல சமைக்கிறோம், எதுக்காக பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. காலைல சாப்பிட்றோம், எதுக்காக நம்மளுக்கு சக்தி வரணும், பகவானுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ட்டு. வெளில வேலைக்கு போகிற எதுக்காக சம்பாதிக்கணும், எதுக்கு பகவானுக்கு கொடுக்கறதுக்காக. குடும்பத்தை பராமரிக்க எதுக்கு பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்காக. தூங்க போகிறோம் எதுக்கு பகவானுக்கு, அப்போ தான் சரியாக நம்ம தூங்கினா தான் காலையில் எழுந்து ஒழுங்காக சேவை பண்ண முடியும். ஸோ இப்படி நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் எதற்காக இருக்குது, பகவானுக்காக 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 அப்படின்னு எண்ணத்தோட செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுதான் ஜீவச தத்துவ ஜிக்யாசகா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பகவானுக்காக அப்படின்ற எண்ணத்தோடு ஒருத்தன் செயல்பாடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நம்முடைய செயல்பாடுகள் ஆத்மாவை உணர்வதற்காக, பகவானை உணர்வதற்காக, நம்முடைய உறவை உணர்வதற்காக ஒருவனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஜீவசிய தத்துவ ஜிக்யாசகா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படி ஸோ அப்படி ஒருவன் காரியத்தை செய்ய ஆரம்பித்தான் அப்படின்னா அவன் எந்த விதமான இன்பத் துன்பத்திலையும் பாதிப்படைகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது விஷயம் சொல்கிறார். சரி, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க. தத்துவம் பகவானை பற்றி ஜீவசிய தத்துவ ஜிக்யாசகான்னு சொல்லி சொல்கிறார். பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும், தத்துவம் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்லும். தத்துவம்னா என்னது, தத்துவம் அதை உணர்வாயாக. எதை உணர்வாயாக, இது இல்லை அது. நம்ம இந்த உலகத்தில் பார்க்கறதுலாம் இது, இதம் இதம் விஸ்வம் ஈஷாவாசியம் இதம் சர்வம். இதம்னா இங்கே பார்க்கக்கூடியது, நம்முடைய புலன்களால் உணரப்படக்கூடியது, நம்முடைய மனசால் கற்பிக்கப்படக்கூடியது, நம்முடைய புத்தியினால் கிரகிக்கக்கூடியது தான் இதம் சொல்லி சொல்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம். ஆனால் பகவான் எப்படிப்பட்டவர், தத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது அதுனா எப்படி, அதுனா எப்படிப்பட்டவர் அப்படின்னா நம்முடைய புலன்களுக்கு, நம்முடைய புத்திக்கு, நம்முடைய மனசிற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னால தத் அப்படின்ற வார்த்தையினால ஓம் தத் சத் அப்படின்ற வார்த்தையில் பகவானை சொல்லும். தத்துனா இங்கே இருக்கவர் கிடையாது, நாம் பார்க்கக்கூடிய, நாம் உணரக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய, நம்மால் கிரகிக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையாது. பரதத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு தத்துவம் தான் தத்துவம் சொல்லி சொல்கிறோம். தத்து அதை உணர்வதற்காக தத் விஜானார்த்தம் ச குருமேவா அபிகச்சேத் தத்வித்தி பிரணிபாதேன. தத்வித்தி அந்த வித்தியை, அந்த வித்தியை அது அந்த பகவானை பற்றி ஞானத்தை பெறுவதற்காக தத்வித்தி. ஸோ பகவானுக்கு ஒரு பேர் தத், தத்துனா அது. சம்ஸ்கிருத்தில் ரெண்டு வார்த்தை இருக்குது, இது அது. இதுனா இங்கே நம்மளால் உணரக்கூடிய வார்த்தை, உங்களால் இங்கே உணரக்கூடிய எல்லா விதமான பொருட்களும். அது அப்படின்னா நமக்கு தெரியாது,
நம்மால் உணர முடியாது. ஸோ அந்த ஞானத்தை, அந்த பகவானை பற்றிய ஞானத்தை பெறுவதற்காக ஒருத்தர் செயல்படணும். அதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லும். தத்துவ ஜிக்யாசா, அந்த பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருவனுக்கு என்ன வரணுமா? ஆசை வரணுமா? இந்த உலகத்திற்கு நம்மளுக்கே தெரியுது இல்லையா, இதை போய் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது? இந்த உலகத்திற்கு நம்மளுக்கே தெரியுது, இதை மறுபடியும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த உலகத்தில் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அந்த விஷயம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்படி அந்த தத்துவத்தை உணரணும்னு சொல்லி சொல்லும்போது அந்த தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அடுத்த ஸ்லோகத்திலேயே ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, வதந்தி தத் தத்துவ விதஸ் தத்துவம் யஜானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யதே. அந்த தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருள் மூன்று விதமாக உணரப்படுகிறார். வதந்திஹி பேசப்படுகிறார், தத்துவவிதக வதந்திஹி தத் தத்துவவிதக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த பகவானை நாம் என்ன பண்ண முடியுமா? மூன்று விதமாக உணர முடியும். அந்த பகவான் அப்படின்ற தத்துவம் மூன்று விதமாக இருக்கான்னு சொல்லி சொல்கிறார். என்னென்னது? எஸ், ஸோ வதந்தி தத் தத்துவஸ் தத்துவம் யஜானம் அத்வயம். அந்த ஞானம் எப்படிப்பட்டது, அந்த பகவானை பற்றிய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா அத்வய ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். துவயம் அப்படின்னா ரெண்டு, அத்வயம் அப்படின்னா இரண்டை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த உலகத்தில் மூணு தத்துவம் இருக்குது. என்னென்னது? போக்யா, போக்தம், பிரேரிதாரம் அப்படின்னு மூன்று விஷயம் இருக்குது. போக்தா அப்படின்னா ஜீவாத்மா, போக்யம் அப்படின்னா பிரகிருதி, பிரேரித்தாரம் அப்படின்னா ஈஸ்வரன். இந்த உலகத்தில் மூன்றே மூன்று விஷயந்தான் இருக்குது. ஜீவாத்மா இந்த உலகத்தை அனுபவிப்பனாக இருக்கான், இந்த உலகத்தில் அனுபவிக்கப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் பிரகிருத்தியாக இருக்குது, ஆனால் மூன்றாவது ஒரு தத்துவம் இருக்குது, அந்த தத்துவம் என்னது? பகவான் ஈஸ்வரன். இதுதான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், பூமி ராபோ நல வாயு கம்மனோ புத்திரே வச்ச அகங்காரை தீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அபரேயம் இதஸ்தன்யா பிரகிருதி வித்திமே பராம் ஜீவபூதம் மகாபாகோ ஏதம் தாரியச்சை ஜகத் ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி துபதாரய அகம் கிருஷ்ணஸ் ஜகத பிரபவ பிரளயஸ்ததா மத்த பரதரம் நானியத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மயி சர்வமிதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்கிறார். இரண்டு விதமான தத்துவங்கள் இருக்குது, ஒன்று பிரகிருதி, இன்னொன்று புருஷன் சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மா. இது ரெண்டையும் காட்டி விலக்ஷணனாக, இது ரெண்டையும் காட்டி உயர்ந்தவனாக, இது ரெண்டையும் கட்டுப்படுத்தக்கூடியவனாக ஒருத்தன் இருக்கான். அவன் தான் யார்? ஈஸ்வரன் அப்படின்ற மூன்றாவது தத்துவம். நம்ம இந்த உலகத்தில் ரெண்டு தத்துவத்தையே பார்த்து பழகிட்டோம். நம்முடைய வியூலாம் எப்படி இருக்குது? 2D வியூவில் தான் இருக்குது. 3D வியூ இன்னும் நமக்கு வரவே இல்லை. ரெண்டு டினா என்னது? ரெண்டு ரெண்டு விஷயம் தான் பார்க்குறோம். நான் இருக்கேன், பொருள் இருக்குது, அனுபவிப்புற இருக்கேன், அனுபவிக்கக்கூடிய பொருள் இருக்குது, எனக்கு பசி இருக்குது, உணவு இருக்குது, சாப்பிடலாம் இல்லையா, அதான் பார்த்துட்ருக்கோம். ஆனால் மூன்றாவது ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது கிடையாது, யாருமே யோசிக்கிறதே கிடையாது. சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது, நீங்கள் ரெண்டு பேரே பார்த்துட்ருக்காதீங்கப்பா, மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கும். மூன்றாவது விஷயம் என்னது? ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே பொருட்கள் இருக்குது, நான் இருக்கேன், எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிடறேன் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஆஃபீஸுக்குன்னு ஒரு ஓனர் இருக்கார், அந்த ஓனர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஆஃபீஸை செட்டப் பண்ணி வச்சிருக்காரு. எதுக்கு செட்டப் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா ஒரு பர்பஸ் அடைவதற்காக இந்த ஆஃபீஸ் செட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சின்ன குழந்தை போகுது, அங்கே போய்ட்டு பார்க்குது, ஐ லேப்டாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விளாட ஆரம்பிக்குது. அங்கே கூட லைட் எல்லாம் போட்டு தூக்கி போட்டு போட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது. அங்கே போட்டு ஒரே கும்மால் அடிச்சிகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது இந்த ஆஃபீஸினுடைய பர்பஸ் என்ன, இதுக்கு பின்னாடி ஒருத்தர் பார்த்துட்ருக்கார் நம்மளை அப்படின்னு அதுக்கெலாம் தெரியாது. என்ன பண்ணும்? இஷ்டத்துக்கு வந்து விளாண்டுட்டு இருக்கும். ஆனால் கொஞ்சம் புத்தி இருக்க என்ன பண்ணுவாங்க, போய் பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் இவ்வளோ செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு கண்ட்ரோலிங் பவர் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பர்பஸுக்காக இதை உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு அவங்க தேவையில்லாமல் என்ன பண்ண மாட்டாங்க, பொருட்களை உபயோகப்படுத்தி வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதுபோல் இந்த உலகத்தில் மக்கள் எப்போ மூன்றாவது தத்துவத்தை உணரலையோ, நமக்கு பின்னாடி பகவான் இருக்கார், அவர் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கார், அவர் இந்த உலகத்தை ஒரு குறிக்கோளுக்காக படைச்சிருக்கார் அப்படின்ற விஷயத்தை எப்போ ஒருத்தர் புரிஞ்சுக்கல, அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தை தப்பாக உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் மூன்றாவது தத்துவத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், அதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம். அந்த தத்துவம் எப்படி இருக்கா? பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இதி சப்யது. பிரம்மன், பரமாத்மா, பகவான் அப்படின்ற மூன்று விதமான நிலைகளில் நம்ம இந்த தத்துவத்தை உணர முடியும்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பிரம்மன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். பிரம்மன் அப்படின்னா ப்ரு அப்படின்ற தாத்துலேருந்து வருது. ப்ரு அப்படின்னா அளவு கடந்த எல்லையற்ற அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது, மிக உயர்ந்த அப்படின்ற அர்த்தம். அதக்கஸ்மாத் உச்சேத பிரம்ம இத்தி பிரஹ்மந்தோஹி அஸ்மான் குணாக அப்படின்னு சொல்லிட்டு பிருகதாரணிக்கு அப்படிச்சு சொல்லுது. பிரம்மன் அப்படின்னா
எது வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ, எது மிக உயர்ந்ததாக இருக்கிறதோ, எது அளவு விளப்பட முடியாதா இருக்கோ அதுக்கு பேர் பிரம்மன் அப்படின்ற பிரம்மன்ற சப்தத்துக்கு நம்மளுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாங்க. பிரம்ம திருஷ்டைர் உத்கர்ஷாத் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மசூத்திரம் சொல்லுது. ஸோ அதனால் பிரம்மனோகி பிரதிஷ்டாகும், பிரம்மன் அப்படின்னா மிக உயர்ந்த அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய எல்லாமே என்னதான், பகவானுடைய விரிவங்கம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சர்வம் கலவிதோ பிரம்ம அப்படின்னா உபனிஷத் சொல்லுது. இந்த உலகத்தில் பார்க்கறதெல்லாம் என்னதான், பகவானுடைய சக்தி தான். ஸோ அதனால் பகவானுடைய விரிவங்கம், பகவானுடைய உயர்ந்த குண உயர்ந்த சக்தி இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறோம், பிரம்மன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பகவான் என்ன பண்ணலாம், இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் உணரலாம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளை பார்க்கவும் அவளுக்கு யார் ஞாபகம் தான் வரணும், பகவான் ஞாபகம் தான் வரணும். இதெல்லாம் இதோடைய சக்தி எங்கிட்ட தான் வருது, இதெல்லாம் படைச்சவருடைய சக்தி அவர்கிட்ட தான் வருது. அதனால் பிரம்மன் அப்படின்ற நிலையில் பகவான் உணரலாம். அடுத்தது பரமாத்மா. ஸோ பரமாத்மா அப்படின்னா யார் ஒருத்தருக்கு ஸ்ரீ அப்படின்ற ஒரு குணம் இருக்கோ அவனுக்கு பேர் பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆத்மா கிடையாது, அவர் பரமாத்மான்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி பராச சக்தீர் விவிதெய்வ சூயதே அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குது. அதாவது பிரம்மனுக்கு எந்த விதமான சக்தி மற்ற நிலை பறந்து விரிந்த நிலை அப்படின்றது, பரமாத்மாவிற்கு சக்திகளோட கூடிய நிலை அப்படிங்கிறத பரமாத்மான்னு சொல்லி சொல்கிறோம். மூன்றாவது பகவான். ஸோ பகவான் அப்படின்றவர் அப்படிங்கிறது தான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்படி உணரலாம் இந்த மூன்று நிலையை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது நிறையா இந்த உதாரணம் கொடுத்துருக்கோம். ஒருத்தர் வந்து ஒரு கிராமத்தில் ட்ரெயின் வந்து இன்றைக்கி முதுசாக முதல் முறையாக விடுறாங்க. இப்போ தேனி மாவட்டம் இருக்குன்னா தேனி மாவட்டத்தில் இருக்கு ட்ரெயினே கிடையாது. ஸோ தேனி மாவட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, விடியல் ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க, இப்போ தேனி மாவட்டத்துக்கு ட்ரெயின் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லா மக்களும் வந்து கூட்டிட்டாங்க. நைட்டு 9 மணிக்கே ட்ரெயின் வரப்போகுதுனு சொல்லி சொல்லிட்டாங்க. 9 மணிக்கு 9 மணினா 8 மணிக்கே நம்மளாம் போய் நின்றுக்கிட்டோம், இடம் பிடிச்சி ட்ரெயின் பார்க்கலாம் ட்ரெயின் பார்க்கலான்ட்டுருக்கும். 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, 12 மணி ஆச்சு, நீங்கள் எதிர்பார்க்க விரும்பிய ட்ரெயின் இன்னும் சற்று நேரத்தில் வந்து கொண்டே இருக்கிறது சொல்லி சொல்லிட்டே இருக்கான். வர மாதிரி தெரியல, வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுது, ஒரு 12 மணி வரைக்கும் பொறுமை தாங்கலை. சரி கிளம்பலாம் நினைக்கும் போது தூரமாக சத்தம் கேட்குது, ஹோன்னு விசில் அடிக்கிற சத்தம் கேட்குது, லைட் எரியுது. தூரம் பார்க்குறோம், ஓகே ட்ரெயின்னா என்னது, லைட்டு சப்தம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. நேரம் ஆயிடுச்சுமா, இதுக்கு மேலே தாங்க முடியாது, காலையில் ஸ்கூலுக்கு போகணும், வேலை இருக்குது அப்படின்னு பாதி பேர் போயிட்டாங்க. இன்னும் பாதி பேர் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்னும் பார்த்துட்டே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காங்க. அப்புறம் ட்ரெயின் மெதுவாக வந்துச்சு. வந்துட்டேன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எப்பயுமே இதுதான் நடக்கும், ஒரு ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நின்றுவான். ஸ்டேஷனுக்கு தான் ஏதோ ஸ்டேஷன் வரப்போது நினைக்கும் போது அவுட் சைடில் போட்டுருவான், 1 மணி நேரம் நின்றுருக்கணும். அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சு, ட்ரெயின் வெளில வந்து போட்டாங்க. அவன் ட்ரெயின் வரும்போது பார்க்குறான், தூரமாக வந்து பார்க்குறான், ட்ரெயின் எப்படி இருந்துச்சு, வளைஞ்சு வளைஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. ஓ ட்ரெயினாக எப்படி இருக்கும், லைட் இருக்கும், சவுண்ட் இருக்கும், பாம்பு மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான். இதை புரிஞ்சு என்ன பண்ணுறாங்க, பாதி பேர் 1 மணி ஆன பின்னாடி அவங்க கிளம்பி போயிட்டாங்க, டைம் ஆகிடுச்சு இதுக்கு மேலே வேண்டாம் நம்ம தான் பார்த்தாச்சு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு சிலர் வந்து உறுதியாக இருக்காங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி பார்த்துட்டு தான் போகிறது, காலைல ஆனாலும் பரவாயில்ல உட்காந்துட்டே இருக்காங்க. உறுதியாக உட்காந்துருக்குள்ள என்னாச்சு, ட்ரெயின் மெதுவாக ஸ்டேஷனில் வந்து நின்றது. ட்ரெயின்குள்ளே ஏறினாங்க எல்லாம் இருக்குது, உள்ளார சீட்ஸாக இருக்குது, ஃபேன்ஸ் இருக்குது, அங்கே கண்ணாடி இருக்குது, சார்ஜர் இருக்குது முக்கியமாக இல்லையா, ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒரு மொபைல் சார்ஜர் இருக்குது, டாய்லெட் பாத்ரூம் இருக்குது, அதில் கண்ணாடி இருக்குது, நம்ம முகத்தை நல்லா பார்த்துக்கலாம். அங்கே உள்ள கேன்டீன் இருக்குது சாப்பிட்றதுக்கு, மக்கள் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க, நிறைய வசதிகள்லாம் இருக்குது, ஏசி இருக்குது, இதெல்லாம் பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான், ஆ இப்போ முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இப்படி ட்ரெயினை புரிஞ்சிக்கிறதுல மூன்று விதமான நிலையை நம்ம பார்க்க முடியுது இல்லையா. இது போல் பகவானை புரிஞ்சிக்கிறது மூன்று விதமான நிலையை பார்க்க முடியும். ஒருவன் பிரம்மன், பிரம்மன் அப்படி நிலை அப்படிங்கிறது அங்கே நினைக்கிறாங்க, பகவான் அப்படின்றவர் கடவுள் அப்படின்றவர் வெறும் ஜோதி ஸ்வரூபம் தான் இருக்கார், வெறும் ஜோதியாக இருக்கார், அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்ட்டு பகவானுக்கு உருவம் கிடையாது, வெறும் லைட்டாக தான் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மைதான், லைட்டும் பகவானுடைய ஒரு குணம் தான், ஆனால் லைட்டு மட்டுமே பகவான் கிடையாது. அடுத்த நிலை அப்படிங்கிறது பரமாத்மா. ஸோ யோகிகள் என்ன பண்ணுறாங்க, பரமாத்மாவை தியானம் பண்ணுறாங்க. எங்கே தியானம் பண்ணுறாங்க, இதயத்தில் பரமாத்ம ரூபத்தில் அங்குஷ்டமாத்த புருஷகான்னு சொல்லிட்டு இந்த கெட்டவர்கள் சைஸில் பகவான் உள்ளே இருக்காராம், சங்கு சக்கர கதாபத்மத்தோடு உள்ளே இருக்காராம். ஸோ அந்த பரமாத்மாவை நினச்சி தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பரமாத்ம ஸ்வரூபத்தை நினைக்கூடிய நிலை. மூன்றாம் நிலை அப்படிங்கிறது அந்த பகவானை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறது, அவருடைய குணங்கள், அவருடைய சேஷ்டிதங்கள், அவருடைய லீலைகள்,
உடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கிற நிலை கடைசி நிலை அது பகவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பகவான் நிலை தான் உயர்ந்த நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் இந்த பகவான் அப்படின்ற சப்தத்துக்கு அவ்வளோ அர்த்தங்கள் அவளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பகவான்ற சப்தத்துக்கு நமக்கு பொதுவாக கொடுக்கக்கூடிய அர்த்தம் என்னது? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரியஸ்ய வீரியஸ்ய யசர்ஸ்ரீயா ஞான வைராக்கியோ சேவ கிம்மபக இதிங்கனாக அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு.